மூன்றாம் அதிகாரம் போ. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு. ஆமென். நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒரு கடைசி காலமாயிருக்கிறது. ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி காலத்திலே ஒரு ரட்சிப்பு வெளிப்பட போகுதான். ஆமென். ஒரு ரட்சிப்பு வெளிப்பட போகிறது. அப்ப வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் வந்தார். ஆமென். ரட்சிப்பை உண்டு பண்ணும்படியாய் வந்து தன்னைத்தானே பாவத்தை போக்குற பரிகாரமாய், அக்கிரமங்களை நீக்குகிற பானபலியாய் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மறித்து ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். ஆமென். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்ம விடுவிக்கும்படி அவர் ஒரு ரட்சிப்பை உண்டு பண்ணினார். அந்த உண்டு பண்ண ரட்சிப்பை உலகமெங்கும் கொண்டு போறதற்கு ஆண்டவர் தம்முடைய சீடர்களுக்கு அவர் என்ன பண்ணாரு, கட்டளை ஏற்றார். நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் முழுவதும் போய், அப்புறம் ஒவ்வொரு ஊரா சொல்லி சொன்ன எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க. அப்ப இப்படி போறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் போறதுக்கு முன்னாடி எருசலேமிலே காத்திருங்கள். அப்படி காத்திருந்த பொழுது பசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்கி வந்தார். ஆமென். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே அது இறங்கி வந்த பொழுதுதான், அந்த நாளைத்தான் நாம் குறிக்கிறோம். எப்படி சொல்லுகிறோம் என்றால், முதலாவது திருச்சபையில வந்த எழுப்புதல். ஆமென். அந்த திருச்சபையில் அந்த ஏற்பட்ட எழுப்புதல் மூலமாய் உலகமெங்கும் காஸ்பல் சுவிசேஷம் பரவி சென்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் பார்க்கிறபடி உலகத்துல இன்று எல்லாருக்கும் இயேசுவை பத்தி என்ன தெரியும், தெரியுமா தெரியாதா? தெரியும், கண்டிப்பா தெரியும். எல்லாருக்கும் இயேசுவே யாருக்குமே தெரியுமே சொல்லவே முடியாது. எல்லாரும் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள், இயேசுவை எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனா எல்லாரும் இயேசுவை தெய்வமா கும்பிடுறா, ஆராதிக்கிறாங்களா? வேத வசனம் ஒரு வசனம் இப்படி நிறைவேற வேண்டியிருக்கு. என்ன வசனம்? முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கையிடும். என்னென்ன? இயேசுவே தேவன் என்று. அது நடந்துச்சா? இன்னும் நடக்கல. இப்ப வேதாந்தின்படி சுவிசேஷம் உலகம் முழு சொல்லப்பட்ட உடனே முடிவு வரும்னு. இன்னைக்கு உலகம் முழுசும் எல்லாருக்கும் சொல்லப்பட்டுருச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முடிவு வந்துச்சா? வரல. ஏன் வரல அப்படின்னா, இந்த வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டியிருக்குது. ஆமென். அப்ப முழங்கால்கள் யாவும் முடங்கி நாவுகள் யாவும் அறிக்கையிடுகிற ஒரு காரியம் நடக்கணும். அப்ப சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டாச்சு, ஆனா எல்லா முழங்கால்களும் முடங்குற அளவு இவரே தேவன், இவரே ஜீவன் உள்ளவர் என்பதை ஒரு பகிரங்கமாய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கிரியை நடக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தின் ரட்சிப்பு. ஆமென். அந்த ரட்சிப்புங்கிறதுல நீங்க இப்படி எழுதி வைத்துக் கொள்ளலாம், எழுப்புதல், கடைசி காலத்தின் எழுப்புதல். இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் வேதம் சொல்லுது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இது ஆல்ரெடி இஸ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட். ஆமென். எல்லாம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்ப அது ஒரு ஊற்றப்பட வேண்டிய ஒரு நேரம் உண்டு. ஆமென். வேதம் சொல்லுகிறது முன்மாறி இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு அறுவடைக்கு முன்னாடி ஒரு மழை பெய்யும், விளைச்சலுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு பின்மாறி பெய்து ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி இந்த பின்மாறி வேதம் சொல்கிறது இன்னொரு விதம் அப்படி சொல்லுது, முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கு. அப்ப இந்த பின்மாறி எப்படி இருக்க போதான், முந்தின ஆலயத்தை மகிமையை காட்டிலும் மிகவும் பெரிதாக இருக்க போகிறது. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம அறிந்திருக்கிற இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் மிகவும் பயங்கரமா இருக்க போகிறது, மிகவும் வல்லமையா இருக்க போகிறது. ஹல்லேலூயா. சரி, இந்த முதல்ல ஊற்றப்பட்ட எழுப்புதல் எந்த இடத்துல இறங்கி வந்துச்சு, எப்படி இறங்கி வந்துச்சுன்னு பார்த்தா, அது அங்க என்ன, ஒரு திருச்சபை 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டறையில, இது போல ஒரு மேல் வீட்டறையில கூடியிருந்த ஒரு திருச்சபை, அதுதான் முத ஆரம்பிக்கப்பட்ட திருச்சபை. தேவாலயம் இருந்தது அங்க, ரொம்ப ட்ரெடிஷன் படி நிறைய அந்த காலத்தின் பாரம்பரியங்களின் படி நிறைய காரியங்கள் செய்யப்பட்டது. அது திருச்சபையா தேவன் பார்க்கல. ஆனா தேவன் இந்த 120 பேர் கூடியிருந்ததுதான் திருச்சபைய பார்த்தார். அவர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, தேவன் சொன்னபடி தங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். ஆமென். தேவன் சொன்னபடி தங்களை பரிசுத்தப்படுத்தி இருந்தார்கள். தேவன் தங்கள் சொன்னபடி தங்களுடைய எல்லா விதத்திலையும் தங்களை ஆயத்தப்படுத்தி இருந்தார்கள். அந்த இடத்துல தான் என்ன வந்துச்சு, எழுப்புதல் வந்தது. அப்ப இந்த கடைசி காலத்தின் எழுப்புதல் எங்க வரப்போகிறதுன்னா, தேவன் எப்படிப்பட்ட இடத்துல எப்படி ஒரு காரியத்தை விரும்புகிறாரோ, அது எந்த இடத்துல இருக்கோ அவங்க மேலதான் எழுப்புதல் வரும்.
இன்னும் உதாரணம் சொல்ல போனா பசுத்த ஸ்தலத்தில் தான் எழுப்புதல் வரும். தேவ ஆலயத்துல தான் வரும். இன்னைக்கு ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கு, ஏகப்பட்ட ஆலயங்கள் இருக்கு. அந்த ஆலயத்துக்குள்ளதான் எழுப்புதல் வரப்போகுது. ஆனா அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? எழுப்புதல் வர முடியும், ஊற்றப்பட முடியும். ஆண்டவர் இப்படி சொன்னாரு, நான் எல்லாருக்கும் எழுப்புதல் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், வாக்குத்தத்தம் கொடுத்துட்டேன். ஆனாலும் என்னால எழுப்புதல் தர முடிய எழுப்புதல தர முடியல, எழுப்புதல என்னால தர முடியல. ஏன்? தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் திருச்சபைக்குள்ள இல்ல. நீங்க எல்லாரும் உங்க வீட்டுல பால் பாத்திரம் யூஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த பால் பாத்திரத்தை நீங்க இன்னைக்கு பால் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க? பால் வாங்கி மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நல்லா சுத்தம் பண்ணிட்டு தான் பண்ணுவீங்க. அப்படி இல்லாம பால் ஊதினி என்ன நடக்கும்? அந்நியாரம் கெட்டுரும். ஆமே. அதே போலதான் சுத்தமா இருந்தால்தான் ஒரு பாத்திரத்துல பாலே ஊத்த முடியும்னா எழுப்பு சாதாரணமானதா, தேவனுடைய வல்லமை சாதாரணமானதா. அது கடைசி காலத்தில் வெளிப்படுத்த போகிற மகிமை, முழங்கால்கள் யாவும் முடங்கு வைக்கிற மகிமை. ஆமேன். நாவுகள் யாவும் இந்த இயேசுவே தெய்வம் என்று அறிக்கைப்பட போகிறது ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை வெளிப்பட போகிறது. அப்ப பரிசுத்தமா, அப்ப கர்த்தர் என்ன பண்ணி பார்த்தார் என்று திருச்சபைகளுக்குள்ள, பெரிய எல்லா ஊழியர்களுக்குள்ள, எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்லி சொல்லி பார்த்தாரு. எல்லாம் செவிடங்காதுல ஊதுன சங்கு. ஆமேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க என்னதான் சொல்லுங்க, என்னதான் கர்த்தருடைய கிரியை. நஞ்சமா சாமி, இந்த இதே பெங்களூர்ல ஒரு ஒரு சபையில கர்த்தர் இந்த கடைசி காலத்தின் செய்தியை கொடுக்க வச்சு ரொம்ப தத்ரூபமா அந்த சபையில தன்னை மகிமை வெளிப்படுத்தினார். ஆனாலும் அந்த சபையின் போதகர் மறுபடியும் அடுத்த மாதம் குண்டு செட்டிக்குள்ளே குதிரை வண்டி ஓடுற மாதிரி அவர் மறுபடியும் பழைய கருதியே செஞ்சிட்டு இருந்தார். அவரால் மாற்ற முடியல. அப்ப கர்த்தர் பார்த்தாரு, என்ன பார்த்தார்னா, இன்று தனக்கு தன் விருப்பத்தின்படி செய்கிற ஆட்கள் தேவை. அது யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு கர்த்தர் அதுதான் முன்குறித்தார். வாலிபர்களையும் சிறு பிள்ளைகளையும் விசேஷமா பெண்களையும் தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்கள்ல இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள்லயும் இவங்க எந்த ரேஷியோல இந்த எழுப்புதலுக்குள்ள வருவாங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அதுல ரெண்டே ரெண்டு பேர் தான் எங்க போனாங்க? கானானுக்குள்ள போனாங்க. யாரு யாரு? காலேபும் யோசுவாவும். பாருங்க, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது ஏறக்குறைய 16 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள். ஆனா அதை சுதந்திரித்தது ரெண்டு பேரும், இந்த 16 லட்சத்துடைய பிள்ளைகளும் தான் சுதந்திரித்தாங்க. ஆமே. அப்ப அந்த பெரியவர்கள்ல ஊழியர்கள்ல ரெண்டே ரெண்டு பேர், அந்த ரேஷியோ கணக்கிட்டு பாருங்க, 16 லேக்ஸ் அதுல ரெண்டு. அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கும். ஆமே. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கும். இது எழுப்பு நடக்கும்போது நீங்க பாருங்க, இது உங்களுக்கு தெரிய வரும். அப்ப கர்த்தர் இன்றைக்கு தம்மை எழுப்பி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய சேனைகளுக்கு, உங்களுக்கு ஆண்டு சொல்றார், நீங்கள் பட்டயங்கள் என்று சொல்கிறார். ஆமே. நீங்க என்னுடைய பட்டயங்கள். அப்ப இந்த பட்டயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய காரியம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முடிய எனக்கு சொல்லி சில காரியங்கள் சொல்லியிருக்கிறார். ஆமே. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை கவனமாய் கேட்டு, கவனமாய் கேட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 2 வாரங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த கடைசி காலத்தின் சந்ததிகள் எழுப்புதலில் பங்கு பெறணுமா அப்படின்னா, உனக்கு சில 10 கட்டளைகள் ஆண்டு கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பைபிள்ல மோசை மூலம் கர்த்தர் 10 கட்டளைய கொடுத்திருக்கிறார் இல்லையா? கடைசி காலத்தின் சந்ததிகளுக்கும் சில கர்த்தர் 10 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்க இதெல்லாம் எழுதி வச்சு, இதை வைத்து வைத்து ஒவ்வொரு நாளும் இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும். ஆமேன். சரி. ஆண்டவர் இந்த கடைசி காலத்து சந்ததிகளா உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து, உனக்கு எழுப்புதல பங்கு வேணுமா? இப்ப நான் உண்மையா கேட்கிறேன், உங்களை பார்த்து, உங்களுக்கு எழுப்புதல பங்க வேணுமா வேணாமா? இந்த கடைசி காலத்தின் ரட்சிப்பு, முழங்கால்கள் யாவும் முடங்க வைக்கிற, நாவுகள் யாவும் இயேசுவை தெய்வம் என்று அறிக்கையிட வைக்கிற இந்த மகா பெரிய ரட்சிப்புல, எழுப்புதல வல்லமை இல்ல, உனக்கு பங்கு வேணுமா? வேணுமா வேணாமா? அப்படின்னா ஒரு பாயிண்ட், மொதல் பாயிண்ட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. மொதல் பாயிண்ட், ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, எழுப்பதில் உனக்கு பங்கு வேணும்னா முதல்ல உனக்கு பரிசுத்தத்துல பங்கு வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உனக்குள்ள பரிசுத்தம் தேவை. ஆமென். ஏன்னா எழுப்புதல் எங்க இறங்கி வரும்? பரிசுத்தமான ஸ்தலத்துலதான் இறங்கி வரும். நீ பரிசுத்தமா இருந்தாதான் உனக்குள்ள முதல்ல எழுப்புதல் வரும். இந்த எழுப்புதல உன்னை பயன்படுத்தப்பட முடியும். ஆமேன். சொல்லுங்க ஆமேன். ஹல்லேலூயா.
அப்ப நீங்க பரிசுத்தம் அடையணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இது வந்து நான் 10 கட்டளைகளை சொல்லல, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில காரியங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பரிசுத்தம்னா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்கு செய்ய வேண்டியது எப்படிப்பட்ட பரிசுத்தம், ஆண்டவர் சொன்னார் எப்படிப்பட்ட பரிசுத்தத்துக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார், நான் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நீங்க எழுதி கொடுங்க, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆமென். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? யாருக்காவது பரிசுத்தம் என்ன எப்படிப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா நீங்க அப்படி யாருக்குமே அது தெரியாது. நீங்களே பரிசுத்தத்தின் அளவை குறித்து கொள்ளக்கூடாது, சரிங்களா? பரிசுத்தம் அது எவ்வளவு நீளமானது, அது எவ்வளவு அகலமானது, அது எவ்வளவு உயரமானது, அது எவ்வளவு ஆழமானதுங்கிறது யாருக்கு தெரியும்னா, பரிசுத்தர்ன்னு தன்னை சொல்றாரு பார், நம்ம ஆண்டவர், அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும்தான் தெரியும் பரிசுத்தம்னா என்னதுன்னு. ஆமென். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னாரா, நீங்க வந்து இந்த பிள்ளைங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், ஆண்டவரே எழுப்புதலுக்கு தேவையான பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இதை மட்டும் இவங்களை ஒப்பு கொடுக்க சொல், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் பரிசுத்தத்தை குறித்து இனி உங்களுக்கு சொல்லி தருவார். அதனுடைய ஆழத்தை குறித்து, அதனுடைய நீளத்தை குறித்து, அது எப்படிப்பட்டது, அது எப்பேர் விளையாடப்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்லி தருவார். ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த நாளில் எழும்புற என்ற சேனைகள், நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கண்டிப்பாக ஜபம் பண்ணணும்னு சொன்னார். ஆமே. எவ்வளவு நேரம் ஜபம் பண்ணோம்? எப்படி பிரதர் காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு 10 நிமிஷம் ஜபம் பண்ணுவேனா, அடுத்து சாப்பிடும்போது ஒரு 2 நிமிஷம் ஜபம் பண்ணுவேனா, அவர் மத்தியானம் சாப்பிட்றப்ப இந்த கணக்கெலாம் இங்கே வராது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் எப்படி பண்ணணும், 1 மணி நேரம். ஆண்டவர் சொன்னாரு, என் பிள்ளைங்க இந்த கடைசி காலத்துல எழும்புற என்னுடைய பட்டயங்கள், சேனைகள், இந்த எழுப்புதல பங்கு பெறணும்னா பரிசுத்தத்துக்கு பங்கு வேணும். இவங்க ஒவ்வொரு நாளும் குறைந்தது 1 மணி நேரம் ஜபம் பண்ணும். இப்படி 1 மணி நேரம் ஜபம் பண்ணாதான் சோதனையில சிக்காம இருப்பாங்கன்னு சொன்னாரு ஆண்டவர். ஆமென். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு நீங்க 1 மணி நேரம் ஜபம் பண்ணலைனாவே சோதனையில சிக்கிருவீங்கன்னு சொன்னார். கண்டிப்பா சோதனையில. நாங்கள் 2 நாட்களாக ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்கு விரோதமான இந்த சத்துரு பிசாசு எந்த அளவு பெரசியஸா கோபமா இருக்கிறாங்கிறத ஆண்டவர் காமிச்சார். நிஜமாவே அதை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன், அரண்டுட்டேன் அந்த அளவு. ஆனா 2 நிமிஷம் ஆண்டவரை பார்த்தப்பதான் அந்த பயம் என்னை விட்டு போச்சு. அது ஆண்டவரை பார்த்துட்டு இவனை பார்த்தா தூசியமா தெரிஞ்சான் என் கண்ணுக்கு. அவன் ஒரு மண்ணுமா தெரிந்தான். நிஜமா அவனுடைய கோபம் ஆக்ரோஷம் யார் மேலனா, இன்றைக்கு எழும்பிக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைங்க மேல, சிறு பிள்ளைகள் மேல, இந்த எழுப்புதலுக்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மேல், எழுப்புதலுக்காய் தன்னை அர்ப்பணித்த பிள்ளைகள் மேல அவனுடைய கோபம் பயங்கரமா இருக்கு. அவன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறான், என்னன்னா, இவங்களை யாரையுமே நான் எழும்ப விடமாட்டேன், இவங்க எல்லாரையும் நான் தீட்டுப்படுத்திடுவேன், அதுக்கு பதிலா மாம்சத்தின் சந்ததியை நான் புறப்பட பண்ணுவேன். மாம்சத்தின் சந்ததினா அவனும் இயேசுன்னு சொல்லுவான், அவனும் தீர்க்கதரிசன் தான் சொல்லுவான், அவனும் வர்ஷிப் பண்ணுவான், ஆனா பின்னாடி பிசாஸ் இருந்து செயல்பட்டு இருப்பான். ஆமென். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊழியர்கள் அப்படி எழுப்பிட்டாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஊழியர்கள் எழுப்பிட்டாங்க. ஏன்னா ஆவின் சந்ததி புறப்படுவதற்கு தாமதம் ஆக ஆக அங்க மாம்சத்தின் சந்ததி பலத்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே போன மாசம் இதை தான் பிரசங்கம் பண்ணேன். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தானா, சாராவுடைய வார்த்தைக்கு கீழ்படியாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தானா, ஆவின் சந்ததி உடனே வந்திருந்திருக்கும். ஆனா சாராளுடைய சத்தத்துக்கு, சாராள் சத்தம் மூலமா பிசாசு பேசினான். இன்னைக்கு பிசாசு டைரக்டா அவங்க பேச மாட்டான். உங்களுக்கு க்ளோஸா உங்க பக்கத்துல யார் நிக்கிறாங்க பாருங்க, இப்ப பாக்காதீங்க, உங்க வீட்டுக்குள்ள, உங்க சபைக்குள்ள, உங்க தெருக்குள்ள, உங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க திக் ஃப்ரெண்டு, இப்படி யார் அவங்க கிட்ட வழியா தான் வந்து உங்களை டைவர்ட் பண்ணுவான். ஆமென். ஆண்டவர் எனக்கு இந்த சத்துருவை காண்பிக்கும் பொழுது அவனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, மெயினா எழுப்புதல் நிக்கிற பிள்ளைங்களுடைய அவனுக்கு விரோதமா அவன் பண்ற ஒரு பெரிய தந்திரம்னா, தேவனை விட்டு வழி விலக பண்ணணும், டைவர்ஷன் உண்டு பண்ணணும், தேவனை ஃபோக்கஸ் பண்ணாதபடிக்கு
வேற திசையை பார்க்கணும். ஆமே. ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பதாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று என் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தேன். என்னன்னா, ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து மேகம் அப்படியே மேலே எழும்பி உயர நின்றது. ஆண்டவர் கண்ணை ஏறெடுத்து பார், மேகம் எழும்பி விட்டது. மேகம் எழும்பிச்சுன்னா என்ன அர்த்தம்? பிரயாணப்பட போகுதுன்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தமான அது இன்னொரு முறை. ஆனா இப்ப நான் பேசுறேன், ஆனா இன்னைக்கு நான் பேச வேண்டிய காரியம், அப்ப இப்படி பிசாசு தந்திரங்கள் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஈசா சாரால் வழியா வந்துச்சு. சாரால் வந்ததுனால என்ன வந்துச்சு? ஒரு மாம்சத்தின் சந்ததி புறப்பட்டது. மாம்சத்தின் சந்ததி புறப்பட்டதுனால என்ன ஆச்சு? சரியா, ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஏறக்குறைய 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த 13 வருஷம் மாம்சத்தின் சந்ததி பெரிய பயனாயிட்டான். நான் சொல்றது புரியுதா? ஆவின் சந்ததி இன்னும் பிறக்கவே இல்லை, வாக்கு பண்ணப்பட்ட சந்ததி இன்னும் பிறக்கல. எழுப்புதல் எழுப்புதல் ஆண்டவர் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறார், இன்னும் வரல. ஆனா எழுப்புதலின் அடையாளத்தை தரித்து கொண்ட மாம்சத்தின் சந்ததி புறப்பட்டு ஏறக்குறைய 4 வருஷம் ஆயிடுச்சு. பலத்து போய் நிக்குது, அது இப்ப கடிக்குது, அது குத்துது, எல்லா வேலையும் பண்ணுது. ஆனா இன்னும் ஆவின் சந்ததியோ பிறக்கவே இல்லை. புரிந்து கொள்ளுங்க, இந்த சீரியஸ்னஸ் புரிந்து கொள்ளுங்க. இதான் பிசாசின் தந்திரம். ஆனா ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆபிரகாம் மறுபடி தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி என்ன சொன்னா தெரியுமா? நான் சர்வ வல்லமுள்ள தேவன், எனக்கு உண்பதாக உத்தமனாயிரு. நீங்க உத்தமனா இருந்தாதான் எழுப்புதல நீங்க பங்கு பெற முடியும். தேவன் கிட்ட வந்தா, தேவன் கிட்ட வந்தா நீங்க உத்தமனா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு உண்பதாக நீங்க சரியா நின்னாதான் இந்த காரியத்துல தேவனோட நீங்க நிக்கனாதான் தேவன் உங்களுக்கு காரியத்திலே செய்ய பங்கு கொடுக்க முடியும். அப்ப அதன் பிறகுதான் ஆவின் சந்ததி வந்தது. இப்ப ஆவியின் சந்ததியும் வளருது, மாம்ச சந்ததியும் வளருது. அடுத்த அதிகாரத்துல பாக்குறோம், இந்த மாம்சத்தின் சந்ததியும் ஆவியின் சந்ததிய நக்கல் பண்ணானா, கிண்டல் பண்ணானா, துன்பப்படுத்தினானாம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே வீட்டுக்குள்ள, ஒரே ஆபிரகாமிட்ட இருந்து புறப்பட்ட சந்ததி. இதுதான் திருச்சபையில நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம, எல்லாம் இயேசப்ப பிள்ளைங்க. ஆனா ரெண்டு கலந்துருக்கு, மாம்சமும் கலந்துருக்கு, ஆவியும் கலந்துருக்கு. என்ன நினைச்சு தெரியுமா? சாரால் இப்ப பேசுறார், என் மகன் சுதந்திரவாளி. அவனோட இந்த அடிமை பெண்ணுடைய மகன் சுதந்திரவாளியா இருக்க முடியாது, அவனை புறம்பே தள்ளி போடும். ஆபிரகாமுக்கு துக்கமா இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, சாரால் உனக்கு சொன்னது துக்கமா இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொன்னாரு, உன் பையனை தள்ளிவிடு அப்படின்னு சொல்லல, அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் அவள் சாரால் சொல்ற மாதிரி செய்யணும். ஆண்டவரே மாம்சத்தின் சந்ததியை பார்த்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்ல கவனம். ஏன் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, பரிசுத்தம் என்றால் இப்படி மாம்சத்துக்கும் ஆவிக்கும் என்ன பண்ணக்கூடாது? தொடர்பு இருக்கக்கூடாது. நீங்க ஒரே சபையா இருப்பீங்க, ஆனா இப்படி மாம்சத்தின் சந்ததியா எழும்பி இருக்கிறவங்களோட நீங்க ஐக்கியம் வைக்க கூடாது. அது எப்படிங்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதுதான் சொல்றாரு, நீ பசுத்தமாக்குறதுக்கு என்ன உன்னை ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உனக்கு சொல்லி தருவார், யாருன்னு உனக்கு காண்பித்து கொடுப்பார். ஏறி போயிட்டு இருக்கிறப்ப திடீரென்று ஒரு காட்சி. என்ன காட்சினா, முச்சீடியில அக்கினியான ஒரு காட்சி, பயங்கர அக்கினியா முழுவதும் எரியுது, முச்சீடி வேகல. இது ஆச்சரியமா பக்கத்துல போறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, மோசே. மோசே கூப்பிட்டவனே நடுங்கிட்டான், இவனோனே பணிந்து கொள்றான். ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு மோசேட்ட? மோசேக்கு சொல்லி தந்தார் பரிசுத்தம்னா என்னன்னு சொல்லி தந்தார். நீ நிற்கிற இடம், நீ எப்படிப்பட்ட இடத்துல நின்றுட்டு இருக்கிற, நீ எப்படிப்பட்ட அலைப்பு மேல இருக்கு, எப்படிப்பட்ட கால் உனக்குள்ள இருக்கு, அதுக்கு எப்படிப்பட்ட பரிசுத்தம் இருக்கணும். நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது, உன் பாதரட்சியை. ஆமென், இப்படிதான் அவனை சொல்லி தருவார். இதை நீ கழட்டி போடு, இதை உன் இருதயத்தை விட்டு எடுத்து போடு. ஆமென், இதை உன் சிந்தையை விட்டு எடுத்து போடு. ஆண்டவர் நான் சொல்லி தருவேன்னு சொன்னார். நான் ஆண்டவர் என்ன சொன்னார் எழுதி வச்சிருக்கிறேன், அதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நீ உங்க வேலை என்ன வேலை தம்பி? உங்க வேலை என்ன வேலை? ஒப்பு கொடுக்கிறது தான் உங்க வேலை. நடத்த வேண்டியது
அவர் வேற, அவர் சொல்லி தருவா, சொல்லி தருவா. பரிசுத்தம் என்னன்னு உங்களுக்கு சொல்லி தருவா, ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு படிப்படியா உங்களுக்கு அவர் சொல்லி தருவார். பரிசுத்தம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தருவார். அது சொல்லி தர்றத அடுத்து உடனே செய்ய செய்வது நீங்க தான், உடனே செய்யணும். ஆமென். நீங்க தான் உடனே அது கலட்டி போட்டாதான் மோசேக்கு அடுத்த வார்த்தை புறப்படும் கர்த்தரிடத்திலிருந்து, இல்லாவிட்டால் புறப்படாது. நீங்க நல்லா கவனிங்க. இந்த கடைசி காலத்து சேனைகளுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். ஆமென். ஒபீடியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு என்ன வேணும், தேவை. சரிங்களா, புரிஞ்சுதுங்களா? முச்சையிலே மோசேக்கு எழுந்து இன்னொரு பாயிண்ட் போட்டுக்காங்க, யோசுவாவுக்கு யுத்த காலத்துல பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தாராம். ஆமென். யோசுவாவுக்கு யுத்த காலத்துல, ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள் யோசுவாவுடைய காலமே யுத்த காலம், நீங்க நானும் வாழ்ற காலம் என்ன காலம், யுத்த காலம். அப்ப இந்த யுத்த காலத்துல உங்களுக்கு அவர் யோசுவாவுக்கு சொன்னார், அங்க உருவின பட்டையுடைய தூதன் வந்து நிக்கிறார். நின்ன உடனே நீ எங்க சேர்ந்தவரா, அங்க சேர்ந்தவரா, யோசுவாவுக்கு தெரியல. தி லீடர் ஆஃப் இஸ்ரேலைட்ஸ், ஒரு இஸ்ரேல் பெரிய சேனையை நடத்திட்டு போற ஒரு யோசுவாவுக்கு தெரியல கர்த்தருடைய தூதனா இல்ல எதிரியோட ஆப்போனன்ட் ஆர்மியான்னு தெரியல. பரிசுத்தம்னா நீ ஆண்டவர் இன்னைக்கு உன அபிஷேகம் பண்ண நான் பரிசுத்தம் ஆயிட்டு கிடையாது. பரிசுத்தங்கிறது இது ஒரு ஸ்டெப் இருந்துகிட்டே இருக்கும். நான் தான் சொன்னேன் அந்த ஆழம் உயரம் அகலம் எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது, அது பெரிய கடல். ஆமேன். அது ஆமாம், ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. ஒரு லீடர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசுவாவுக்கு வந்து நிற்கிற ஒரு ஆர்மி, ஒரு சேனை தூதன் யாருன்னு தெரியல. நீர் எங்களை சேர்ந்தவரா? அப்ப அவன் என்ன சொன்னாரு, ஏய் அட பாவி, இத்தனை வருஷம் கர்த்தருடைய சேனையில் இருக்கிற அவனை தெரியலையா அப்படின்னு கேட்டானா? என்ன சொன்னா, நீ நிக்கிற இடம், ஏன்னா அந்த ஸ்டேஜுக்கு தேவையான பரிசுத்தம் அவருக்குள்ள இல்லை, யோசுவாக்குள்ள. நான் சொல்றது புரியுதா? அந்த லெவலுக்கு, அந்த யுத்த காலத்துக்கு தேவையான பரிசுத்தம் யாருக்குள்ள இல்லை, யோசுவாக்குள்ள இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன் பாதரட்சியை கழட்டி போடு. கழட்டி போட்டோன்னா கண்டுபிடிக்கிறான் தான் கிட்ட நிக்கிறது தன்னோட யுத்தம் பண்றதுக்குன்னு கர்த்தர் அனுப்பின ஒரு பெரிய தூதன். ஆமென். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கர்த்தர் உனக்கு பரிசுத்தத்தை சொல்லி தருவார். உன்னுடைய வேலை அது உடனே உடனே கீழ்படியும். ஆமே. சமீபத்தில் கர்த்தர் எனக்கு என்ன எங்களோடு ஒரு சின்ன ஒரு சேனையை வச்சிருக்கிறார் நாங்கள் ஜெபம் பண்ணுவதற்குன்னு. அந்த சேனையை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த சேனையில பார்த்து சொன்னாரு, எல்லாரும் உங்க பாதரட்சியை கழற்றி போடுங்க. இப்படிதான் சொன்னாரு. நாங்க ஆனா வீட்டுக்குள்ள எல்லா செப்பல்லாம் இல்லாம சுத்தமா முழங்கால் போட்டு இது மாதிரி பெட்ஷீட் விரிச்சு ஜோ முழங்கால் போட்டிருக்கிறோம், எல்லாரும் பாதரட்சியே கழட்டி போடுங்க. நான் இப்படி சொல்லிட்டேன், ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்லிட்டேன். ஆண்டு வரே எல்லாம் பாதரட்சி கழட்டி போடுங்க, எப்படி போடுவாங்க, என்ன போடுவாங்க, எப்படின்னு சொல்லுங்கண்ணா. ஆண்டு சொன்னாரு, அவனவனுக்கு இப்ப நான் சொல்லி இருக்கிறேன் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னு அதை தூக்கி போடு. நான் ஜபம் முடிஞ்சு இந்த பிள்ளைங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு பொண்ணு போன்ல எனக்கு சொன்னா, அங்கிள் இந்த ப்ரேயருக்கு முன்னாடி தான் நானும் என் சிஸ்டரும் சண்டை போட்டு வந்திருந்தோம். எப்படி சண்டை போட்டு? எனக்கு அதனால ஒரு கோபம் அவன் மேலே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமென். ஒரு கோபம். ஆனால் கர்த்தர் பாதரட்சி கழற்றி போடு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முத வந்தது என் சிஸ்டரோட நான் சண்டை போட்டது. அடுத்து அவன் மேலே வச்சிருக்கிற கோபம், நான் இயேசுவின் நாமத்தில் கழட்டி போடுறேன் அப்படின்னு ரிமூவ் பண்ணேன். அது அப்படி என்னை விட்டு போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு விசுவாசம் தேவை. சரியா? தேவன் உங்களுக்கு தவறுன்னு காமிக்கிறத, ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன், உன்னை குற்றப்படுத்திக்காத. சரியா? நீ ஆண்டத்தை மன்னிக்கல, ஆண்டவர் நான் இப்படி இருக்கிறேனே தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஆனா இப்ப என்ன சொன்னா, கர்த்தர் உன் கையில பட்டயம் கொடுத்துருக்கிறார். கொடுத்துருக்கிறாரா இல்லையா? கொடுத்துருக்காரா இல்லையா? நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த பட்டயத்தை வச்சு எதிரியை மட்டும்தான் வெட்டுறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இல்ல, முதல்ல இந்த பட்டயத்தை வச்சு ஒன்ன வெட்டணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்குள்ள இருக்க இந்த சுவாவத்தை இயேசுனா வெட்டி போடுறேன். உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் கர்த்தருடைய சேனை. ஆமென். இதுதான் விசுவாச அறிக்கை. இதை விசுவாசிக்கணும். நீ வெட்டுறன்னு சொல்றப்ப உன் மேல அது அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தினால இந்த சுவா உன்னை விட்டு வெளியே போயிடும். ஆமென்.
ஹல்லேலூயா. இது மறுபடியும் வந்துடும் அப்படின்னு நீ விசுவாசிச்சுனா மறுபடியும் வந்துடும். விசுவாசி நான் வெட்டினது வெட்டினதே ஆமென் ஹல்லேலூயா. அதை ஒட்ட வைக்க முடியுமா? முடியும். நீ நினைச்சா முடியும். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப நீங்க உனக்குள்ள கோபம் இருக்கு. ஆமென். கோபம் இருக்கு, அதை என்ன பண்ணணும்? வெட்டி போடணும். ஐயோ எனக்கு கோபம் இருக்கு, கோபம் இருக்கு, கோபம் இருக்கு, கோபம் இருக்குன்னு சொல்லிட்டே புலம்பிட்டே இருக்காத. பிசாசு என்ன பண்ணுவானா, உனக்கு கோபம் இருக்கு, ஆண்டெல்லாம் உனக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆமே. உங்களுக்கு இந்த வாத்து கதை தெரியும். ஒரு வீட்டில் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருந்தாங்க, சரியா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி. அவங்க வீட்டில் வாத்து, அழகான வாத்து. அவங்க அப்பா ஒரு நாள் சின்ன பையனுக்கு பிறந்த நாளுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாரு. அப்படியே அதை கீ கொடுத்து அதுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தா அப்படியே பறக்கும், அப்படியே மூவ் பண்ணலாம். இவனுக்கு அண்ணங்காரனுக்கு அவன் பெரிய பையன், அதனால அவனுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு முன்னாடி பர்த்டே வாங்கி கொடுத்தாரு. ஆனால் இவனுக்கு ஹெலிகாப்டர் வாங்கணும் ஓட்டணும் ஆசை. டேய் எனக்கு குட்ரான்னு கேட்டு பார்த்தான் இவன், போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டான். இவனாக ஊட்டிட்டுனான். ஆனால் இவன் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப என்ன வச்சுனா, ஒரு நாள் இந்த பையன் தோட்டத்தில் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அவன் காலு கீழே ஒரு கல் எடுத்து தூ அப்படியே தூக்கி எரிஞ்சான். எரிஞ்சான்னா அவங்க வீட்டில் வாத்து வளர்த்துட்டு இருந்தாங்களா, அதில் ஒரு வாத்து மேலே தலையில் பட்டு வாத்து ஆன்னு உயிர் விட்டுருச்சு, சரியா? இப்போ இவன் என்ன பண்ணுறான், சுற்றி சுற்றி பார்க்குறான், யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி நேராக வாத்து எட்டு போய் நல்லா பள்ளமாக தோண்டி புதைச்சிட்டான். புதைச்சி அப்பாட யாரும் பார்க்கல நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஹெலிகாப்டர் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தான். மறுபடியும் அண்ணங்கார் வந்துட்டா, டேய் ஹெலிகாப்டர் குடுறான். இப்போ அவன் கேட்டதுக்கும் முந்தி கேட்டதுக்கும் வித்தியாசம் இருக்குது. முந்தி கேட்டே எனக்கு குடுறா அப்படின்னு கேட்டவன் இப்போ ஏய் ஹெலிகாப்டர் குடுறா. ஏய் என்னண்ணா ஒரே அறக்கல் பிரியனே, இவன் நல்ல முடியாது, அதில் போ, என்ன நீ மறக்கினாப்புல நான் கொடுத்துருவேண்ணா. இவன் சொன்னான், வாத்து இவனுக்கு கிடுக்கிடுக்கிடுக்கு நடுகிச்சு. என்னடா சொல்ற, எல்லாம் எனக்கு தெரியும், வாத்து இந்தாப்பா ஹெலிகாப்டர். அவன் ஓட்டினான், சந்தோஷமா ஓட்டினான். அடுத்த நாள் வந்துச்சு, ஸ்கூல் போயிட்டு வந்தாங்க. மறுபடியும் இவன் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வேகமா ஓட்டிருக்கேன் போனான், வாத்துன்னு ஒருத்தன் ஒருத்தன் நின்னான், ஹெலிகாப்டர் கொடுத்தான், அவன் ஓட்டினான். இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. இவனுக்கு ஒன்று வந்தே போயிட்டுனான், குற்ற மனசாச்சு. ஒரு பக்கம் வாத்த கொண்டுட்டோம், அப்பாவுக்கு தெரியாம மறைச்சிட்டோம், மறுபக்கம் அதை வச்சு இவன் வண்டியை ஓட்டுறானே, நம்ம விளையாட முடியலையே, அப்பா வாங்கி கொடுத்தத என்ஜாய் பண்ண முடியலையே நினச்சிட்டு கடைசியில் ஒரு முடிவு எடுத்தான். நான் போய் என் தகப்பனிடத்தில் போய் மனம் திரும்பி ஒத்துக்கிடுவேன்னு சொல்லி நேராக அப்பாட்ட போய், அப்பா அப்பா நான் இப்படி பண்ணிட்டேன்ப்பான்னு ஒரே அழுக. அப்பா சொல்கிறாரு, வாத்தாண்டா செத்துச்சு, நீ ஏண்டா இப்படி அழுகிற? ஆமே இல்லைப்பா, உங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டேன்ப்பா. ஆ சரி ஓகே, இப்போ சொல்லிட்டே இல்லை, ரைட் ஓகே விட்டுரு. அப்போ ரொம்ப இவன் நினச்சா அப்பா ரெண்டு கொடுப்பாரு, வாத்துக்கு என்னன்னா அடுத்து வாத்து மாதிரி நம்மளை மாற்றிடுவாருன்னு நினச்சான். ஆனா அப்பா ரொம்ப டேக் இட் ஈஸின்னு எடுத்தாரு. இவனுக்கு நம்ம அப்பா இப்படிப்பட்ட அப்பாவா தெரியாம போச்சே அப்படின்னா, இப்பயே செஞ்சுன்னா அப்பயே நான் சொல்லியிருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணிட்டா, நைட்டு நிம்மதியா படுத்துக்கிட்டேன். இவன் அப்பாட்ட போய் அப்பாவாட்ட போய் ஒப்புரவானத யாரு தெரியாது, அண்ணனுக்கு தெரியாது. இப்ப அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூல் போயிட்டு சாயங்காலம் வந்து ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. இவன் மறுபடியும் ஹெலிகாப்டர் எடுத்து விளையாண்டுட்டு இருக்கிறான், வந்து நிக்கிறான், வாத்து அப்படின்னு வந்து நின்னான். இவன் உடனே சொன்னேன், தம்பிக்காரன் அது நேத்து. ஆமென் வாத்து. இவன் மறுபடியும் ஏய் வாத்து. இவன் சொன்னான், ஏய் அது நேத்து. என்னடா டேய், நான் அப்பாட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனேன்னு அண்ணங்காரன் மூஞ்சி தொங்க போட்டு போனான். இப்படித்தான் நீ பிசாசு அண்ணங்காரனா வந்து உன்னை மறுத்த பார்க்கறான், ஏய் உன்னால முடியாது, நீ அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனா உன்னை புரிஞ்சுக்கோ, நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஆண்டவர் கிடையாது. ஆமென். அவர் தெரியும் நீ ஆண்டவரே பரிசுத்தத்துக்குன்னு உன்னை ஒப்பு கொடுத்துட்டீன்னா, இவன் தன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறான். ஆனாலும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, இவன் இந்த பொல்லாங்கான உலகத்துக்குள்ளே இருக்கிறான். உலகத்துல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆமே. அப்ப இப்படிப்பட்ட உபத்திரம் இவனுக்கு வரும்னு அவனுக்கு தெரியும். ஆனா நீ தப்பு பண்ண உடனே அவற்றை மறைச்சினா தான் உனக்கு மைனஸ் பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். பிசாசு அப்புறம் வந்து உன் தலைமையிலேயே உட்காந்துக்கிடுவான். ஆமே ஆமே. ஆனா நீ தப்பு பண்ணா உடனே யார்கிட்ட ஓடணும்னா, ஏசப்பாட்ட ஓடணும். ஐயோ ஏசப்பான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அடுத்து என்ன பண்ணா, மன்னிப்பு கேட்ட விட்டுறக்கூடாது. நீ மன்னிப்பு கேட்டு இது பண்ணுவார். ஆனா பட்டயத்தை எடுத்து இனி இந்த சுவாபத்துக்கும் எனக்கும் வெட்டு ஒரு வெட்டு. ஆமென்.
இப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? வெட்டுறீங்களா? சரிங்களா? இப்ப செஞ்சீங்களா? இப்ப செய்றீங்களா? வீட்டு போய் செய்வோமா? அதான் அப்பப்ப செஞ்சாதான் அடுத்த எல்லைக்குள்ள போக முடியும். சரிங்க, ஒரு பரிசுத்தம் உண்டாகும். உங்க சுவாபம் என்னன்னு கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட அந்த சுவாபத்தை, அந்த பலவீனத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள உங்க சேனையா நிற்க முடியாதபடிக்கு இந்த சுவாபம் எனக்குள்ள இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட அதை கேளு. ஒரு இச்சையா இருக்கலாம், ஒரு அசுத்தமா இருக்கலாம், ஒரு அருவருப்பா இருக்கலாம். இப்ப உன் கைய பட்டயத்தை வச்சு ஓங்கி அது இயேசுவின் நாமத்தில் இந்த சுவாபத்தை என்ன விட்டு வெட்டி போடுகிறேன்னு சொல்லு. இவன் என்னுடைய சகோதரியின் மகன் அப்படின்னு சொல். அது ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய உறவு அப்படி இருந்தாலும், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பிள்ளை, ஆவின்படி அவன் என்னுடைய பிள்ளை. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாவம் வந்த பொழுது நீ எப்படி கமிட் பண்ண, அந்த கமிட் பண்ணப்ப அது எப்படி என்ன நடந்துச்சு? இப்போ நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ எது எதெல்லாம் எனக்கும் ஆண்டவருக்கும் பிரிக்குது அப்படின்னப்போ, நான் கிரிக்கெட் எப்பயுமே விளையாடிக்கிட்டேன். இல்லை அக்கா, அதாவது ஒரு ஒரு காரியங்கள் நான் கத்தடி சேரும்போது இதெல்லாம் வெட்டணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு தெரியல என்னென்ன வெட்டணும் அப்படின்றப்போ, அப்போ ஆண்டவர் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது எந்த ஆண்டர் என்ன சொன்னார், உன் கண்டுக்கு என்னென்னலாம் தெரியுதோ. அப்போ நான் வந்து நீட் ஃபார் ஸ்பீடு கார் கேம் விளையாடிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப. அப்போ அந்த நீட் ஃபார் ஸ்பீடு கார் கேம் விளையாடும் போது பிசாசை எதிர்த்து ஜோம் பண்ணும் போதெல்லாம் கார் அப்படியே ஓட்டுற மாதிரியே இருக்கும், அப்படியே இந்த ட்ராக்ல சல்லுன்னு அப்படியே வளையிற மாதிரி இப்படியே இருக்கும். இன்னாண்டு வரையே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னப்ப, அப்ப ஆண்டர் என்ன சொன்னாரு, உன் கண்ணுக்கு நீ ஜோமமா என்னென்னலாம் தெரியுதோ அதெல்லாம் விடு அப்படின்னு சொன்னார். உடனே அந்த நீட் ஃபார் ஸ்பீட் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணோட அது என் கண்ணுக்கு தெரியாது. அதுக்கடுத்து சர்ச்சில் பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவேன், பிசாஸ் அடிக்கும்போது சிக்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். பிசா அந்த மாதிரி ரொம்ப ஜோம் பண்ணும்போது, அது மாதிரி ரொம்ப இது பண்ணும்போது அப்படி நம்மளுக்கு அது தெரியும் நல்லா. அப்போ அந்த கிரிக்கெட் விளையாடுறது விட்ட உடனே கிரிக்கெட் விளையாடுறது தெரியல. அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் அது இப்போ நான் ஜோமனிட்டு இருக்கும்போது அது எனக்கு வந்து இந்த காரியங்கள்லாம் அப்போ எனக்கு ஆண்டர் வந்து எனக்கு உணர்த்தினேன். அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கை கட் பண்ணது இந்த மாதிரி. இல்லை, இது ஃபேஸ்புக்கை வச்சிருக்கு தப்பா, கிரிக்கெட் விளையாடுறது தப்பா அப்படின்னு கேள்வி வருது. இல்லை, அது வந்து தப்பு. அது ஏன் அப்படின்னு ஆண்டர் என்கிட்ட சொன்னாருன்னா, அது மூலமாக கூட நீங்கள் ஆண்டர் விட உங்களை அந்த காரியத்தை வந்து நீங்கள் முக்கியத்துவம் வைக்கிறீங்க. இது என்னன்னா, இவனுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற பரிசுத்தத்துக்குள்ள போக முடியாதபடி அவனுக்கு ஃபேஸ்புக்கு ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆமே, இப்போ நீங்க நிறைய பேர் ஃபேஸ்புக் தப்பா, கிரிக்கெட் விளையாடுறது தப்பா, இப்படி நிறைய க்வெஸ்சன்ஸ் ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் எழும்பி அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்க்குள்ள நீங்க போகவே கூடாது. ஆர்கியூமெண்ட்ஸே தப்பு. இவனுடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு ஃபேஸ்புக்கு இடைஞ்சலா இருந்துக்கு. ஆமே, ஹல்லேலூயா. நீ இப்போ வந்து உடனே கேட்கலாம், இப்போ நீங்களே கேட்கலாம், ஏன் அங்கிள் நீங்களே ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களே அப்படின்னு ஒரு ரிப்ளை வரும். ஏன்னா நான் ஃபேஸ்புக் வச்சுருக்கேன், நான் எப்படி வச்சுருக்கிறேன்னு அது எனக்கு கத்துக்கு தெரியும், உங்களுக்கு அதை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமே, அவனுடைய லைஃபுக்கு ஃபேஸ்புக்கு தேவையில்லைன்னு கத்துற அவங்க சொன்னார். ஆமே, அதில் லூயா. அவன் நின்னப்போ ஃபேஸ்புக் வச்சுருந்தப்போ உனால் பரிசுத்தம் வாழ முடிஞ்சதா? இல்லை, அது இருக்கிற வரைக்கும் ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒரு காரியத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே இது ஏன், இது ஏன் அப்போ இது அது கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில நினைவுகள், சில பேரோட கான்டாக்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் ஏன் இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, இவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அவங்கள்ட்ட அந்த தொடர்பு வருது, எப்படியோ நம்மளுக்கு கேள்விப்படுறோம். அப்போ ஆண்டவர் இது வெட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் நான் டீஆக்டிவேட் பண்ணோன்னே அந்த பர்சன்ஸோட கான்டாக்ட், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவனுங்க வச்சு அவனுங்க மேலே இந்த ஒரு அஃபெக்ஷனு, அவனுங்க என்ன பண்ணுறானுங்க அதெல்லாம் நமக்கு தெரியும். இது வந்து அப்படியே நாடு பிரித்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த எல்லைகளுக்குள்ளே அது கடந்து செல்ல முடியுது. இப்போ பார்த்தீங்களா, இவனுடைய ஃப்ரெண்ட்ஸில் எப்படிப்பட்டவனுன்னா, டியூப்பில் அந்த பேஸ்ட் மாதிரி வச்சு ட்ரக் அடிக்கிறான். டியூப்பில் பேஸ்ட்டு வெளியே பார்க்க ஏதோ பேஸ்ட்டு பழுத்தைக்க போகிறான் போல நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் பழுத்தைச்சிட்டு அவன் அப்படி போதையில் இருப்பான், அவன் இதான் கிளாஸில் இருப்பான், இதெல்லாம் அந்த போதையக்குரிய. இவனுலாம் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் என்ன, ஒயின் ஷாப் வச்சுருக்கிறான், அவங்க அப்பா ஒயின் ஷாப் வச்சுருக்கிறான். அவன் தான் இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. காலேஜில் அவனுக்கு பேர் பயங்கர ரிப்பேர். இவன் அவன் கூட ஃப்ரெண்ட்ஸாக வச்சுருக்கனால இவனை அப்படிப்பட்டவனான்னு சொல்லி இவனுக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துட்டு இருந்தது. ஆனால் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தியும் என்னால் அரைஞ்சு பார்த்தோம் அடி வாங்கியிருக்கான் என்ற.
பரிசுத்தத்துக்காக நீ அடி வாங்குறது தப்பே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அடிக்கிற ஆள் வந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போய் நின்னுக்கோங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இத இவனுக்கு விடுனாலும் ஆண்டவரே ஜெபம் பண்ண விடு, ஆனா இப்போ மறுபடியும் காலேஜ் போனா பழைய குருடி கதவை திறடி, ஐயோ என்னால் முடியலையே. அப்ப நல்லா கவனிங்க, ஃபேஸ்புக்குக்கும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. இப்படித்தான் பிசாசு உங்களுக்கு தெரியாம மறைமுகமா ஒரு லிங்கை, ஒரு ரூட், ஒரு வயர் பண்ணி வச்சிருப்பான். ஆமென். நீ எனக்கு இதுல இதுல என்ன தப்பு இருக்குன்னு உனக்கு பிரச்சனை, அந்த ஃபேஸ்புக் வழியா பிசாசு வயல் ஒரு வலைய வலைய பின்னி வச்சிருக்கிறான். சரியா கத்தரு, அந்த இதுல என்ன இருக்கு ஃபேஸ்புக்ல அப்படின்னு நினைப்ப. ஆனா நீ கட் பண்ணினா இங்க பெரிய மைனஸா இருக்குது, டக்குன்னு உனைய விட போயிடும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பசுத்தம். பசுத்தத்துக்கு இப்படிதான் கத்தர் ஒன்று சொல்வாரு, மகளே நீ நல்ல ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஒயிட் கலர் போட்டு அப்படியே அசையாம கோயிலுக்கு போ. இதெல்லாம் அந்த பஞ்சா பழைய பழைய பஞ்சாங்கம். ஆமே அப்படிலாம் கிடையாது. ஆமே ஹல்லேலூயா. இன்னொரு முறை சொன்னேன்ல, அந்த ஆண்டு வந்து இவனுக்கு இன்னொரு முறை மறந்துட்டா நினைக்கிறேன், என்னன்னா என்னென்ன சுவாபங்கள் இப்படி ஜபிக்கும் பொழுது ஒன்னா வந்துட்டேன்ச்சான். இவன் பட்டயத்தை எடுத்து அதை சொல்ல, அந்த சுவாபங்கள் இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு எல்லாமே ஆண்டு வந்து எப்படின்னா ப்ரேயர் பண்ணும் போது உன் கண்ணுக்கு என்னென்னலாம் தெரியுதோ, அது சுவாபமாக இருக்கலாம், உன்னுடைய எந்த எந்த மாதிரி காரியங்களாக இருக்கலாம், உன்னோட ஹேபிட்ஸு, நீ செய்கிறது ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ செஞ்சுட்டு வந்தது அதெல்லாம் நம்ம வெட்டாமல் அடுத்த எல்லைக்கு கடந்து போகவே முடியாது. அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்குது அது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். சில பேர் கேட்பானுங்க, எப்படிரா இப்படி இப்படி ஆச்சு உனக்கு அப்படின்னு. அவன்கிட்ட கேட்பேன், உன் கண்ணு முன்னாடி நீ ஜோமனும், அவன் கிறிஸ்டின், உனக்கு கண்ணு முன்னாடி என்ன தெரியுது, ஜோமனும் ஏதாவது தெரியுதா, எது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அவன் நிறைய சொல்லுவான், இதெல்லாம் நீ வெட்டினாதான் அந்த லெவலுக்கு போக முடியும். அதுதான் நீங்க என்ன பண்ணுனா மனசார அதை வெட்டணும். அதுதான் இப்ப பண்ணோம். ஓகே, தேங்க்ஸ். நீங்க என்ன பண்ணணும், பட்டயத்தை எடுத்து, இதுதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பாதரட்சிய கலற்றி போடு. ஆமே, அதைத்தான் சொன்னேன், பழைய வெட்டினதை ஒட்ட வைக்க உன்னால முடியும். ஆமே, ஆனா கத்தர் உன்னை தள்ளிடுவாரு. ஆமே. அப்ப பரிசுத்தத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவன் இப்படித்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், அதை நீங்க செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட், ஆண்டு உங்களுக்கு சொன்னது எழுப்புதல், எழுப்புதல்ல நீங்க பங்கு பெறணும்னா உங்களுக்கு வைராக்கியம் தேவை. யூ நீட் ஜீல். ஆமென். இந்த வைராக்கியம் இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், கத்திற்காக பரிசுத்தமாகவும் நிற்க முடியும், கத்திற்காக நிற்க முடியும். இப்ப நீங்க யோவான் ரெண்டாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 13 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் நீ குறித்து கொள்ளுங்கள். யோவான் 2 அதிகாரம் 13:17 வசனம். இயேசு ஆலயத்துக்கு போகிறார். ஆலயத்துக்கு போகிற பொழுது அங்கே ஆலயத்தில் புறா வித்திட்டு இருக்கிறாங்க, குருவி வித்திட்டு இருக்கிறாங்க, கோழி வித்திட்டு இருக்கிறாங்க, ஆடு வித்திட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வித்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து மணி எக்ஸ்சேஞ்சே அங்கே தான் இருக்கு. இதை பார்த்தவொன்னே இயேசுவுக்கு பரவாயில்ல, ஆலயத்துக்கு காணிக்க செலுத்திருக்கு, நல்லா வசதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு சந்தோஷப்பட்டா நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த ஆலயம் இது ஜப வீடு, இந்த இது ஜப வீடு. அந்த பர்பஸ் அங்கே மாறும் பொழுது கர்த்தர் கோபம் அடைஞ்சார். ஆமென். அவருக்கு அவர் தன்னுடைய ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுகிறத பார்த்த பொழுது அவருக்கு கோபம் பயங்கரமாக வந்துச்சு. ஆமென். என்ன பண்ணா தெரியுமா, சாட்டையை உண்டு பண்ணார். ஆமென். ஹல்லேலூயா. சாட்டையை உண்டு பண்ணி அடித்து எல்லாத்தையும் துரத்தி கவிழ்த்து போட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணார். ஆமே. உங்களுக்குள்ள இன்னைக்கு அப்படிப்பட்ட வைராக்கியம் தேவை, வைராக்கியம். ஆமே, ஹல்லேலூயா. ஏசி யார்ட்டையா பெர்மிஷன் கேட்டுட்டு போய் ஐயா நான் கிளீன் பண்ண போறேன் நீ எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படி சொன்னாரா? ஆசாரிகள்கிட்ட போய் இப்படி தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கிறாங்க, கத்திரிக்கு பிடிக்காதது, நான் இது பண்ணட்டுமா கேட்டாரா? இல்லை. நல்லா கவனிங்க, பரிசுத்தப்படுத்துறதுக்கு நீங்க யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்க தேவையில்லை. ஆமென். பரிசுத்த குலைச்சல் ஒண்ணு வருது அப்படின்னாவே உனக்குள்ள வர வேண்டிய காரியம் ஒரு வைராக்கியம். ஆமென். இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுறதுக்கு எவனாலும் கிடையாது, அங்க பாக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிஜமா சொல்றேன், இந்த வைராக்கியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கிருபையா கொடுத்தார். நான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் என்னன்னா, ரெண்டு காரியம், சேனையில் கர்த்தருடைய பரிசுத்தத்தையும் வைராக்கியத்தையும் நீ எப்பொழுதும் கேளு என்று சொல்லி கொடுத்தார். எழுதி கொள்ளுங்க,
சேனையின் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய வைராக்கியத்தையும் எனக்கு தாரும். இது நீங்க அடிக்கடி ஜெபம் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய வைராக்கியத்தையும் எனக்கு நீங்க தாரும். இந்த வைராக்கியம் இருக்கும் பொழுதுதான் நீங்க என்ன பண்ண முடியும்னா, நீங்க பரிசுத்தத்துக்குன்னு நீங்க நிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நான் காலேஜில் நான் படிக்கும் பொழுது எனக்கு இருந்த ஒரு காரியம் என்னன்னா, நான் இதை ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கேட்க கேட்க என் அது வரைக்கும் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நிறைய சினிமா கதைகள், அவன் லவ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் போய் அங்கே போய் உட்கார்ந்த உடனே எல்லாம் பேசுறதை நிப்பாட்டிடுவான். பேசுறதே நிப்பாட்டிடுவான். ஏய் என்ன ஏதோ பேசிட்டு நீங்களே, என்ன பேசுறீங்கன்னு பண்ணா, இல்லைடா நான் பேசினா அவனுக்கு பிடிக்காது. எப்படி அவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இவங்க சினிமா கதை பேச ஆரம்பிச்சுனே நான் டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவேன். நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருப்போம், க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருப்போம். ஆனால் இவங்க வித்தியாசமாக என் சிந்தையை, நான் வந்து ரொம்ப சிந்தையில அடிமைப்பட்டிருந்தேன். ஏதாவது இச்சையா அசுத்தமா இவன் ஏதாவது பேசினானாவே டக்குன்னு அந்த இடத்த விட்டு எழுந்திச்சு போயிடுவேன். யாருக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஏய் இப்படிலாம் பேசாதீங்கடா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன், எழுந்திச்சு போயிடுவேன். ஆமே ஆண்டு அதை தான் சொல்றாரு, வைராக்கியம் உனக்குள்ள தேவை. உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசு, நீ கர்த்தருடைய ஆலயம், இந்த ஆலயத்தை தீட்டுப்படுறதுக்கு எவனுக்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆமே சவுக்கு எடுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, கட் பண்றது அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, அவனுடைய ரிலேஷன்ஷிப்பை நீ கட் பண்றது. ஆமே ஹல்லேலூயா. மோகன்ஸ் லாசரஸ் என்ற ஒரு பெரிய தேவனுடைய ஊழியக்காரர் இப்படி சொல்வார், நீ ஜெபிக்கிற இடத்துக்கு போகிற இடத்துல ஒரு பெண் உனக்கு இடரலாக இருக்காளா, அந்த ஜெபக்குழுக்கு போகிறதே கட் பண்ணும்பார். ஹலோ, ஒரு ஆண் ஒரு நீ போகிற சபைக்கு உனக்கு போகிற இடத்துல உனக்கு இடரலாக இருக்கானா, உன்னை தேவனை விட்டு திசை திருப்ப முடியா, உனக்குள்ள பாவத்தை தூண்ட முடியா வரானா, கட் பண்ண அந்த ஆலயத்தை. ஆமென். சங்கீதம் ஒன்று என்ன சொல்லுது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியிலே நிற்காத, பரியாசக்கார உட்காரும் இடத்தில் நிறையவே சொல்லுவான். பிரதர் ஒரு தம்பி அப்படித்தான் நான் பார்த்தேன். அவன் அந்த நாட்களில் நாங்கள் இருக்கிற ஊரில் என் கூட ஊழியத்துக்கு வருவான். திடீர்னு ஒரு நாள் பெட்ரோல் பங்க் பெட்ரோல் போட்டு வெளியே வர்றேன், ஒரு கடைக்கில் இவன் சிகரெட் பிடிச்சி உட்காந்துருந்தான். நான் நேராக கையை பிடிச்சிட்டேன். ஏய் என்னடாண்ணே, ஐயோ அண்ணன் நான் பிடிக்க மாட்டேனே, என் மேலே ஊதுறான், ஃபூன் ஊதுறான், மேலே வாடகை அடிக்கல. என்னன்னா அவன் ஃப்ரெண்டு பிடிச்சினானா, அவங்க அப்பா வந்திருக்கிறாரு, ஏய் மச்சான் கொஞ்சம் பிடுறான்னு இவன் கையில் கொடுத்து போயிட்டான். இவன் கையில் வச்சு வச்சிருக்கான் அப்படி. இப்படி கூட நீ என்ன பண்ணக்கூடாது, பசுத்தத்தோட பசுத்து காம்ப்ரமைஸ் நீ என்ன பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸோட காம்ப்ரமைஸ் நான் பண்ணல அங்கிள், நான் பண்ணல பாஸ்டர், இப்படிலாம் கூட நீ என்ன பண்ணக்கூடாது. உனக்குள்ள வைராக்கியம் தேவை. வைராக்கியம் எப்படின்னா பட்டய மாதிரி இருக்கணும், வச்சா சரக்குன்னு வெட்டணும். ஆமே ஐயோ அவன் சும்மா ஜோக்கா அடிச்சு பேசுறான், அந்த ஜோக் உன்னை தீட்டு படுத்தும். ஆமே நீ கட் பண்ணணும் அதை. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஃப்ரெட்ரிக் மறுபடியும் நான் கூப்பிடணும். என்ன அவனுக்கு இப்போ கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறான். அந்த கம்பெனியில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃபாரினர்ஸ் ஒரு நாலு பேர் வந்திருந்தாங்க கம்பெனி அந்த கிளையன்ட்ஸ். அவங்களுக்கு இந்தியன் கல்ச்சர் மேலே ரொம்ப ஒரு அட்ராக்ஷன், ரொம்ப இது முடிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகினாங்க. ரிட்டர்ன் போகிறப்ப இந்த குரூப் இவனோட கூட சேர்ந்து இருக்கிற ஒரு குரூப் எல்லாமே என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இவன் சரி எல்லாருக்கும் அதனால எல்லாரும் நீங்கள் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கு கலெக்ஷன் போட்டிருக்காங்க. இவனுக்குள்ளே கத்தர் சொல்லித்தராரு, என்ன கிஃப்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லு. அவங்க என்ன சொல்லிக்காங்க தெரியுமா, ஆளுக்கு ஒரு யானை குட்டி வாங்கி கொடுக்க போகிறோம். யானை குட்டி ஒரிஜினல் குட்டி இல்லை, சிலை, யானை சிலை. ஆமே இந்தியாவில் யானை எதுக்கு சொல்றாங்க, தூமாஸ் ஆவி. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, பிசாஸ் இப்படித்தான் தந்திரமா உங்களை லிங்க் பண்ண வைப்பான், பசுத்த குலைச்சல் ஆக்குறதுக்கு உங்களை தந்திரமா. அப்ப சொன்னது அவன் பின்னாடி தான் உட்காந்துருக்கான், நீங்க கேட்டுக்கோ. நீ வேற ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு காசு தரேன். ஐயோ நான் இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறேன், இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா இவங்க எல்லாரும் என்னை கட் பண்ணிடுவாங்க, யாருமே என்கிட்ட பேச மாட்டாங்க, என்னை இந்த ப்ராஜெக்டை விட்டே ஒதுக்குனாலும் ஒதுக்குவாங்க. கவலை வந்துச்சா, வந்திருக்குமா, வந்துச்சா, வந்திருக்கும். ஆனாலும் கத்திருக்காக நீ அன்னைக்கு நிறைய பேர் வெளியே போகிறது எப்படின்னா, பிரதர் நான் மட்டும் கொடுக்காம இருந்தால் அப்புறம் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீயும் நானும் எப்படின்னா ஒரு விதமான ஜனம், ஒரு மாதிரியான ஜனம்,
என்ன இப்படி சொல்றீங்க, பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கு, எடுத்து வாசிப்போமா? எஸ்தர் புஸ்தகம் எடுங்க எல்லாரும். எஸ்தர் புஸ்தகம் 3:8. எப்படி இருந்தாங்களாம்? ஆமான் யாரு? யூதர்களை சங்கரிக்க தேடின சத்ரு, யூத குலத்தைய அழிக்க தேடின ஒரு மனுஷன். சரியா? அது தமிழ்ல எப்படி சொல்லிருக்கனா, ஒரு விதமான ஜனங்கள். ஆமென். தமிழ்ல எப்படி போட்டிருக்கு? ஒரு விதமான. உங்களுக்கும் எனக்கும் கத்தர் இன்னைக்கு எப்படி பேர் வச்சிருக்கா தெரியுமா? மத்தவன் நம்மளை பார்த்தா இவன் ஒரு விதமா தான் இருப்பான். ஆமென். நீ நானும் ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ படிக்கிற இடத்துலயோ ஒர்க் பண்ற ஸ்பாட்லயோ இல்ல சபையிலயோ எல்லா இடத்துலயும் எப்படி இருப்ப? கத்தருடைய ஜனம் ஒரு விதமா தான் இருக்கும். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. ஏன்டா நாங்கெல்லாம் எல்லாம் இப்படி ஜாலியா இருக்கிறோம், நீ மட்டும் ஒரு மாதிரி இருக்க? நான் அதான்டா என் அடையாளமே. அப்படி உன்னை பார்த்து ஒருத்தர் சொல்லிட்டானா, நீ பசுத்தமா நிக்கிறேன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. நான் மட்டும் போலன்னா அப்படி எல்லாரும் என்னை விட்டு தனியா போய் உட்காந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு பரவாயில்ல, ஒரு விதமா நீ இருக்கிறியா, கத்திருக்கா நீ நின்றுட்டு இருக்க. இப்படிப்பட்ட இதெல்லாம் வைராக்கியத்துலாம் வரும். யாவே எனக்கு பேசினாலும் சரி, பேசறதுனா போ, பேசல உனக்கு தான் நஷ்டம், என்கிட்ட பேசலையேன்னா. ஆமேன். ஹல்லேலூயா. இப்படி நீ நினைக்கணும், நீ எப்படி இப்படிலாம் நினைக்கணும். ஹல்லேலூயா. வைராக்கியம் வேணும். சொல்லுங்க ஹல்லேலூயா. வைராக்கியம் வேணும். ஆண்டவருக்காக உன்னை தீட்டுப்படுத்துற எந்த காரியத்தையும் உன்னை விட்டு வெட்டி போடுறதுக்கு நீ என்ன பண்ணணும், உனக்குள்ள வைராக்கியம் தேவை. பிணைகாசுன்னு ஒரு பைபிள் ஒரு கேரக்டர் ஒருத்திருந்தார். சரியா? அந்த நாள்ல இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் மோவாப் என்ற ஒரு தேசம், அந்த அந்த நாட்கள் இருந்த தேசத்துல அந்த இந்த வாலிப பெண்களோட போய் விபச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வாலிப பெண்களே கம்பல்சரியா அவங்களை கூப்பிடுவாங்க, கூப்பிட்டாங்க அவங்கள இஸ்ரேல் ஜனங்களை வாங்க. இவங்களும் போனாங்க. நீ இப்படி நிற்கும் போது பசுத்துக்கா நீ கத்திரி எழுப்புக்கா நிக்கிறப்ப பாவம் உனக்கு கம்பல்சரியா உன தேடி வரும். ஆமென். பாவம் உனக்கு கம்பல்சரியா தேடி வரும். இன்னைக்கு உனக்கு ஆஃபர் வந்துச்சு, இன்னைக்கு வந்தா 3 லட்சம், மண்டே வந்தா 1 லட்சம். என்ன கணக்கியாது ஒரு ஜாபுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? இப்படி மீட்டிங் வைக்கிற நாள், மீட்டிங் வர்றது நாள், இங்க வர்ற பிள்ளைக்கு பிசாஸ் ஆஃபர் கொடுக்குறான், இன்னைக்கு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணினா உனக்கு 3 லேக்ஸ் பேக்கேஜோட ஜாபு. இது அப்படி இல்லைன்னா மண்டே வந்தீங்கன்னா 1.2 லேக்ஸ். இது என்ன கணக்கு? அப்படிப்பட்ட ஒரு வேலையே எனக்கு வேணாம். ஆமென். தூக்கி உதறி போடணும். வைரா போயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வைராக்கியம் தே உங்களுடைய நேரத்தை திருடுற நீங்க கத்தருக்காக நிற்கும்படியா செயல்படுற இந்த காரியத்துல உங்களை விட்டு திருடும்படியா என்னெல்லாம் வருதோ அதை எதுனா தூக்கி போற ரெடியா இருக்கணும். ஆமென். எப்படி தூக்கி போட்டான் பாருங்க. இந்த யோசேப்பு ஒருத்தன், அந்த பெண், தான் இருந்த வேலைக்கு இருந்த வீட்டில் இருந்த பெண் தன்னை பசுத்த குலைச்சலாக்கும்படி வர்றா. அவன் எதை தூக்கி போட்டான் தெரியுமா? வஸ்திரத்தை தூக்கி போட்டான். அவ வஸ்திரத்தான் பிடிச்சு நின்னான். ஏய், நீ கண்டிப்பா என்னோட பாவம் செஞ்சாகணும், இல்லாட்டி உன விட மாட்டேன். நீ வஸ்திரத்தானே பிடிக்கிற, இந்த வஸ்திரம் வச்சுக்கோ, நான் போயிடுறேன் போயிட்டான். நீ நினைக்கலாம், டேய் எல்லாரும் உன அசிங்கமாலாம் பார்ப்பான், பார்த்துட்டு போட்டோம். அவருக்கு முன்னாடி என் உள்ளம் பசுத்தமா இருந்தா போதும். ஆமென். உனக்குள்ள வைராக்கியம் வரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க அந்த வைராக்கியம் வரணும். என் மானமே போனாலும் பரவாயில்ல, என எவனும் ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல, வைராக்கியம் உனக்குள்ள வரணும். இப்படி இருந்த என் வைராக்கியம் இருந்தாதான் எழுப்புதல்ல நீ கத்திர எடுத்து உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டணும். ஆமென். பிணையாஸ் பாருங்க, அந்த நாட்கள்ல எல்லா ஜனங்களும் பாவம் செஞ்சுட்டு இருந்தாங்க. மோசைய முதற்கொண்டு ஆண்டு சமத்து போய் அழுதுட்டு இருந்தா, ஐயோ என் ஜனங்கள் இப்படி பாவம் செய்யறாங்களே. ஆண்டு கோவம் வந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏறக்குறைய 24,000 பேர் கிட்ட செத்து விழுந்துட்டாங்க. ஆனா மோசை அழுதுட்டு இருக்க, மோசை அந்தியான அழுகிற ஜபம் அந்நியாரும் ஒரு வேலையும் பண்ணாது. ஐயோ ஆண்டவரே, எல்லாரும் என்ன கிட்ட வந்து வந்து இச்சையா பேசுறாங்க, என்ன எப்படியாவது உங்கள்ட்ட போக வைங்க ஆண்டவரே. ஆண்டர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். ஆண்டர் மோசே ஆரோ எல்லாம் அழுது அழுது ஜெபம் பண்றாங்க. ஆசார கூட வாசல்ல விழுந்து ஆண்டர் ஜெபத்தை கேட்கல. அங்கிட்டு பட்டயம் விழுந்துட்டு இருந்துச்சு, அடி விழுந்துட்டு இருந்துச்சு. ஆனா பிணையாசன் ஒரு வாலிபன் எழுந்தான்.
அவனுக்கு கர்த்தர் அந்நியார ஒரு வைராக்கியம் கொடுத்தாரு. ஆமென். என்ன கொடுத்தா தெரியுமா? என்ன வைராக்கியம் தெரியுமா? போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ற வைராக்கியம் இல்ல, பாவத்தை வேற இருக்கிற வைராக்கியம். ஈட்டி எழுதிட்டு போனா ஒரு போற நேரத்துல ஒரு மனுஷன் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வீட்டு கூடாரத்துக்குள்ள போறான் உபச்சாரம் செய்ய. இவன் பின்னாடியே போனான், அவன் ரெண்டு பேரும் உபச்சாரம் செய்து கொண்டு அந்த கூடாரத்துல ஒரு குச்சு உச்சந்த அப்படி ரெண்டு பேருக்கு ஒரு குத்துல ரெண்டு பேரையும் குத்தி தரையில போய் ஈட்டி சொருகி நின்னுச்சு. என்னாச்சு தெரியுமா? தேவனுடைய கோபம் நின்றுச்சு, ஜனங்கள் மேல இந்த வாதம் நின்றுச்சு, அழிவு நின்றுச்சு, பசுத்தமாக்கப்பட்டுச்சு. ஆமே. இன்னைக்கு உனக்குள்ள இதுதான் தேவை. அது உங்க அம்மாவா இருந்தாலும் உங்க அப்பாவா இருந்தாலும் உன பசுத்த குலைச்சல் ஆக்குறாங்களா? என்ன அங்கிள், உன் பெற்றோர்களுக்கு கீழ்படின்னா சொல்லியிருக்கு, வேதம் கத்தருக்குள் கீழ்படின்னு சொல்லியிருக்கு தவிர எல்லாத்தையும். ஒரு இடம் நான் ஆரம்ப நாட்கள் என்னுடைய ஊழியம் சின்ன சில்ட்ரன் ஊழியம் விபிஎஸ் நடத்த போயிருந்தேன் திண்டுக்கல்ல ஒரு சர்ச்சில். ஒரு ரெண்டாவது நாள் முடிஞ்ச உடனே ஒரு வயசான தாத்தா சண்டைக்கு வந்துட்டார். என்ன தெரியுமா சண்டைக்கு வந்து என்ன பிரச்சனை தெரியுமா? என்னையா நடத்துறீங்க, என்னையா பைபிள் சொல்லி தரீங்க, பிள்ளைங்க கீழ்படிய மாட்டுது எங்களுக்கு, ஐயோ என்னாச்சின்னு சொல்லிட்டு மெதுவாக. நான் அப்போ தான் எல்லாம் பையன் வாலிப பையன் ஊழியத்தில் வந்திருக்கிறேன், ரொம்ப ஒரு மாதிரிச்சு. என்ன தாத்தாஞ்சிட்டு மெதுவாக தனியாக கூட்டு போனா போய் சூட்டு வாங்கிட்டு வர சொன்னா சூட்டு வாங்கிட்டு வர மாட்டான், என்னையா சொல்லித்தரீங்க வசனம், கீழ்படிய மாட்டான், என்னது சுருட்டு வாங்கிட்டு வர சொன்னா சுருட்டு. இது வரைக்கும் அவன் இத்தனை வருஷம் நான் சுருட்டு வாங்கிட்டு வச்சுன்னா வாங்கிட்டு வருவான், இப்போ வாங்கிட்டு வர மாட்டான். ஆமென். நீ என்னையா வசனம் சொல்லித்தரேன், நான் சொன்னேன் அவன் வாங்கிட்டு வர மாட்டான். ஓஹோ இப்படி நீங்க வேற இப்படிலாம் நீ ஊழியத்துக்கு கிளம்பிருக்கீங்களா? அப்படித்தான் கிளம்பியிருக்கிறோம் நாங்க. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த சின்ன பையன் தாத்தான்னு பார்க்கல, ஐயோ தாத்தா ஏசப்பா இந்த சுருட்டு மூலமா நான் ஜெபம் பண்ணி கொடுக்குறேன், அது மூலமா அந்த உரியப்ப ரட்சிப்பு உள்ள போட்டான். இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம். ஆமென். ஹல்லேலூயா. தாத்தா சுருட்டு செத்துனா நீ உனக்கு இது வந்து புற்றுநோய் வந்து செத்து போவா? அது கிடையாது, சுருட்டு வந்தா பரலோகம் மட்டும் நரகம் போயிருவேன். இதான் இன்னைக்கு ட்ரெண்டு. ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவத்தை பாவமாய்ப்பார், அதோட காம்ப்ரமைஸ் பண்ணாத. ஆமென். வைராக்கியம் இருந்தா உனக்குள்ள வெட்டணும் வரும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வைராக்கியம் உங்களுக்கு ரெண்டாவது வேணும். மூன்றாவது கர்த்தர் என்ன சொன்னார்னா, எழுப்புதல உனக்கு பங்கு வேணும்னா கர்த்தர் என்ன சொன்னார்னா, தியாகம் வேணும். எல்லாம் சொல்லுங்க, சாக்ரிஃபிஷியல். ஆமென். தியாகம் வேணும். பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எட்டாம் வசனம் குறித்துக் கொள்ளுங்க. பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களே இருக்க கிடவது. நல்லா கவனிங்க, இயேசு இருக்கிற அந்த பரலோகம், அந்த பரலோக ராஜ்யம், அவர் ராஜாதி ராஜாவா, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னா, ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே அவ்வளோ மகிமையான ஒரு ஸ்தலத்தில் இருந்தார். ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீம், ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு இடம். ஆனால் அதை விட்டுட்டு நீ மாம்சத்தில் உங்களையும் என்னையும் போல சாதாரண மனுஷனாக வர்றது எப்படி தெரியுமா? இப்போ நீங்களும் இப்படி நல்ல இப்படி சுத்தமான இடத்துல நிற்கிறதுக்கும் சாக்கடைக்குள்ளே போய் இறங்கி நிற்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. இதுதான் இயேசு மனுஷனாக வந்தது. ஆமே. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த அளவு பாவத்தை பாராத சுத்த கண்ணர், ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணவர், ஆனால் உங்களையும் என்னை போல சாதாரண மனுஷனா இப்படிப்பட்ட மண்ணான சரீரத்தில் வந்தது இப்படிப்பட்ட ஒரு லெவல். ஆமே. அப்போ என்ன தாழ்மை இருந்தால் இப்படிப்பட்ட தியாகத்தை அவர் செஞ்சுருப்பார். உங்கள் மேலே என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இப்படிப்பட்ட தியாகத்தை செஞ்சுருப்பார். இதுக்கு பேர் தான் தியாகம். ஆமே. உனக்குள்ள இப்படிப்பட்ட தியாக சிந்தை வரணும், இந்த கிறிஸ்துவின் சிந்தையை நீ தரித்து கொள்ளணும். ஆமே. தியாகம், சாக்ரிஃபிஷல். இன்னைக்கு ஏன் வந்து ஆண்டவர் இதை சொல்கிறாருன்னா, நல்லா கவனிங்க,
இன்னைக்கு எழும்புற பிள்ளைங்க, நிறைய எழும்புற பிள்ளைங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, வந்தோடனே எடுத்தோடனே கத்தர் வந்து என்ன பண்ணிடணும், தபால்னு ஒரு பெரிய காரை ஒன்று போடணும், ஊழியத்துக்கு ஒரு காரு, அடுத்து கை கட்டி ஷூ மாட்டி. நீ கை கட்டு அது தப்புலாம் சொல்லலைங்க, கை கட்டி இவர் அடுத்து எடுத்து அடுத்து என்ன இங்கே எடுத்து அடுத்து முத மேடை ஸ்டேஜ் நின்றுனாருனா அடுத்த மேடை எங்கன்னா டிவி ஸ்டேஷனில் நிற்கணும். ரெண்டாவது மூணாவது அடுத்து என்னது ஃபாரினுக்கு போகணும். ஆமாம் இன்னைக்கு இவங்களுடைய லெவல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கு. கத்த சொல்றாரு நான் எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணி இருக்கிறேன் பார், என்னப்பா நீ பார்க்க வேண்டிய ஆள் நபர், கம்பேர் பண்ண வேண்டிய நபர், கம்பேர் பண்ண வேண்டிய ஊழியக்காரர் யாருன்னா அவரை சொல்றாரு. ஆமே ஹல்லேலூயா, அவர் எப்படி இருந்தாரோ அதை போல நீ தாழ்மையா இருக்க ஒன்னு ஒப்பு கொடுக்கணும். ஆமே இயேசு எழுப்புதல் முதல்ல எழுப்புதல பயன்படுத்தின அந்த சீடர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, இயேசுக்காக தங்களுடைய எல்லா வலைகளையும் மீன்களை மீன்பிடி தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க. ஆமே அடுத்து தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் மனைவி பிள்ளை எல்லாரையும் பார்க்காம விட்டுட்டு இது தியாகம். மே சொல்லுங்க தியாகம், இப்படிப்பட்ட தியாகம் பண்றதுங்க ரெடியா? இயேசு இன்னைக்கு பார்த்து உங்களை பார்த்து உன் வீட்டை விட்டுட்டு வேலையை விட்டுட்டு கிளம்பி வா, படிப்பை விட்டுட்டு கிளம்பி வான்னு சொன்னா விட்டு வருவீங்களா? வருவீங்களா? வந்துருவியா? நிறைய நல்லா கவனிங்க, இயேசு சொன்ன உடனே நீங்க வரணும், ஆனா மறுபக்கம் நீங்க உங்களுக்குள்ள ஓடுற ரத்தம் இள ரத்தம், யூத் ஆமேன், ஒரு சுறுசுறுப்பான ரத்தம், இது எதையுமே உடனே செய்யணும் ஆமேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகம் உள்ள ஒரு ஏஜ். இந்த ஏஜில் நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி உடனே முடிவெடுக்காம இப்படி தேவன் ஒன்று காரியம் சொல்கிறாரா, உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டுன்னா எல்லா வேலை படிக்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மூணு நாள் தேவ சமத்துவே உபவாசம் பண்ணி உட்காரணும். ஆமே ஆண்டவர் இந்த கடைசி காலத்து பிள்ளைங்களுக்கு அவர் சொல்ற ஆலோசனை என்ன தெரியுமா, ஆண்டவர் இப்படி கேட்கிறார், அவங்கள நான் தான் பேசுறேனான்னு அவங்கள என்னை டெஸ்ட் பண்ண சொல்லு. கிதியோனுக்கு அவனுக்கு கத்தர் தான் பேசுறாரா இல்லையா, நம்மளாம் நினைக்கிறோமா இல்லை வேற எவனா வந்துட்டானா, ஆண்டவரே என்ன டெஸ்ட் கழிச்சா தெரியுமா, ரொம்ப கடினமான டெஸ்ட், அவன் நினைச்சுக்கிட்டான் கடினமான டெஸ்ட்னு, ஆண்டவரே இந்த தோலை போடுறேன், சுத்தி பண்ணி போய் நான் தோல் தோல்ல பெய்யக்கூடாது. ஆண்டவர் பண்ணாரா? பண்ண. அடுத்து இந்த தோலை போடுவேன், சுத்தி பண்ணி பெய்யக்கூடாது ஆனா தோல்ல மட்டும் பண்ணி பெய்யணும். பெஞ்சிச்சா? பெஞ்சிச்சு. ஆமே ஆண்டவர் இந்த போல இந்த கடைசி காலத்து என் சந்ததிக்கு நான் தான் அழைச்சிருக்கிறேன்னா என் வார்த்தையை கன்ஃபார்ம் பண்ண அவங்கள இருக்க சொல்லு. எதுக்கு உபவாசம் இருக்க சொல்லு, இருந்து கேட்க சொல்லு. நீங்க கேட்கணும், நீங்க உடனே பண்ணமாட்ட ஸ்டேஜ்ல இருந்து தம்பி கத்தர் ஒன்று ஊழியத்தை எந்த கொண்டிருக்காரு ஊழியம் செஞ்சுனா எழுந்து போயிடாது தபா டபாலன். ஆமேன் வாண்ட் அவர் பேசணும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாங்கள் குன்னூருக்கு போயிருந்தப்ப அந்த ஒரு மகள் ஆண்டவர் வந்து அவளை என்ன பண்ணாருன்னா மூணாவது நாள் மீட்டிங் ரெண்டாவது நாள் நினைக்கிறேன் தலையில் கையை வச்சு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார், இனி பாவம் செய்யாதே அப்படின்னு மட்டும் சொல்லி கை வச்சுட்டு நான் எழுந்து வந்துட்டேன். அவர் அடுத்து மண்டே வந்தா வந்து என்ன சொன்னானா, அங்கிள் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே நீ பிளஸ் டூ முடித்த உடனே ஊழியது வந்தோடனே கத்தர் எனக்கு சொல்லியிருந்தார், கத்தர் எனக்கு சொல்லியிருந்தார். அவளுக்கு கொடுத்த அழைப்பே என்னன்னா பசுத்துவத்துக்காக வைராக்கியம் பாருக்கிறது, அதான் அழைப்பு. அழைப்பு பார்த்தீங்கன்னா பசுத்துவத்துக்காக வைராக்கியம் பண்ண அவள் ஒரு சின்ன வாலிபில், ஆனால் இவ பிளஸ் டூ முடித்த உடனே இவளுக்குள்ள ஒரு வந்துச்சு, எப்படி நம்ம சாப்பிடுவோம், எப்படி இது பண்ணுவோம், நம்ம ஊழியதுன்னு போயிட்டா நம்ம என்ன பண்ணுறது, யார் இது பண்ணுறது, அதனால என்ன பண்ணிட்டா நேராக போய் ஒரு நர்சிங் காலேஜ் அப்ளை பண்ணிட்டான். நர்சிங் காலேஜ் அப்ளை பண்ணதுலேருந்து உள்ளம் குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கு, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ மீட்டிங் வந்து அதோட உட்காந்துருக்கான், ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன பண்ணுறது என்ன பண்ண தெரியல. அந்த நேரம் தான் தலையில் கையை கரெக்டாக நான் வந்து அல்ல கை இனி அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்க யாராக கேட்டானே இந்த பிள்ளை ரொம்ப மோசமான பிள்ளை போல அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் கத்துருக்கும் எனக்கே தெரியாது அவள் என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியாது. ஆண்டு சொல்ல சொன்ன பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி, ஆனா அவ அது போல சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு, இனி அந்த உடன்படிக்கைய மீறாத. என்ன உனக்கு என்ன சொன்னாரு, பிளஸ் டூ முடிச்சவொடனே வா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிளஸ் டூ முடிச்சோடனே ஐயோ எல்லாரும் போல நான் படிக்கலையே, எல்லாரும் போல நான் வேலை பார்க்கலையே, அது அவளுக்கு தியாகம் என்னது, அவ படிக்கிறது அந்த வேலை எல்லாத்தையும் அந்த சூழ்நிலையில அந்த வாலிப வயசுல நிறைய நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு உலகத்துல,
அந்த நேரத்துல ஒரு சன்னியாசி மாதிரி கத்திருக்கா ஓடுறது ஒரு தியாகமா இல்லையா? தியாகம் தான். ஆமாவா? ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி என்ன உன்னை அழைக்கும் பொழுது, நான் கூப்பிட்ட இடத்துக்கு நீ அழைக்கிறப்ப, உன்னை போ சொல்றதுக்கு போகிறப்ப, நீ வேற எதை குறித்தும் கவலைப்படா கூடாது. எப்படி சாப்பிடுவோம், என்ன பண்ணுவோம், நமக்கு வருமா வராதா? ஆண்டவர் இன்னைக்கு காலையில நான் இது ரெடியா இருக்கிறப்ப நான் ரொம்ப வித்தியாசமா ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுத்தாரு. அந்திரேயா பிலிப்பும் ஏசிக்கிட்டு வந்தாங்களாம். போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? ஆண்டர் என்ன சொன்னாரா, நீ வந்து பாரு, வந்து பாரு. ஏன்னா இவனுக்கு இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தானுங்க தெரியுமா? யோவான் ஸ்நானன் இருந்தாங்க. யோவான் ஸ்நானன் இருந்தப்ப அந்திரேயா, ஆண்டவரே இந்த ஆள் ஒழுங்காவே சாப்பாடு போட மாட்டார், ஆ உன்னா வீட்டுக்குள்ளே எடுத்து இருந்தா சாப்பிடுன்னு கொடுத்துருவாரு. தண்ணி தவிக்கிறியா, நான் தேனை எடுத்து வாயில ஊத்திடுவாரு. ட்ரெஸ் வேணையா ஒட்டகத்தோட மாட்டி விட்டுறாரு. என்னையா பண்றது? அதனாலதான் இவன் கேட்டானா, நீர் எங்கே இருக்கிறீர், நீர் எந்த இடத்துல தங்கி இருக்கிறன்னு தெரிஞ்சிடாவே, நீர் எப்படிப்பட்ட வசதியான ஊழியக்காரரா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஆமென். ஹல்லேலூயா. இவர் மூணு வேளை ஒழுங்கா சாப்பாடு போடுவாரா இல்லையா? ஆமென். ஆண்ட சொன்னா, நீ வந்து பாரு. என்னடா இது இப்படி இருக்கணும், வந்து போனா அங்க மாட்டுத்தவள் இயேசு படுத்துருக்காரு. இயேசுக்கு படுக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லை. போட்டு கூட ஓன் இல்லை. போட்டில் கூட ஓனா எப்பா கொஞ்சம் படுத்துக்கிட்டோமான்னு படுத்துக்கிட்டாரு. ஆமே அதை எழுப்பி விட்டானே. இயேசுக்கு கடைசி வரைக்கும் எதுவுமே சொந்தம் இல்லை. தியாகமாய் ஊழியம் பண்ணினார், தியாகமாய் ஊழியம் பண்ணார். ஆண்டு என்ன சொன்னார்னா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அப்பதான் பரலோகம் உன்னை எப்படி போஷிக்குது நீ பாப்ப. ஆமே தியாகமா வா. அல்லேலூயா. ஆண்டு எனக்கு ஒரு நாள் ஒரு விஷயம் இப்படி சொல்லி கொடுத்தாரு. என்னன்னா, உன்னை எப்படி போஷிக்கணுங்கிறது கவலைப்படுறது யாரு? உன்னை அழைச்சது யாருன்னு நீங்க தான் அழைச்சிங்க. அப்ப யார் கவலைப்படணும்? நான் தான் கவலைப்படணும். நீ கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது. அப்ப நான் அண்ணெழுந்து முடிவு பண்ணேன், என்னை எப்படி போஷிக்கணும், எனக்கு எப்படி கொடுக்கணும் கவலைப்படுறது யாரு? அவர் பார்த்துக்கிடுவார். நிஜமா சொல்றேன், இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஸ்கூல் சேர்க்கறதும் சும்மா சாதனை. ஐயோ நான் ரொம்ப கஷ்ட ஊழியக்காரன், அதனால இருக்கிறதே கடைசி ஸ்கூல் சேர்ப்போம் அப்படி என்ன இல்லை. ஆண்டர் நான் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், ஆண்டர் இருக்கிறதுல சூப்பர் ஒன்னா நம்ம ஸ்கூல் பெஸ்ட் ஸ்கூல் காமிச்சார். அங்கே சென்னையோட ஃபீஸ் ஜாஸ்தி. எப்படி சென்னையோட ஃபீஸ் ஜாஸ்தி? அந்த சென்னையோட ஜாஸ்தியாக இருக்கு. பரவாயில்ல, அங்கே போய் சேரு. சேத்தாச்சு. போன வருஷம் ஆண்டை கொடுத்தா கட்டிட்டேன். அப்போ இந்த வருஷம் எனக்கு அதுக்குள்ளே வந்து நான் பிசாஸ் அதை வச்சு, ஏய் பாரு அவ்வளோதான் முடியாது, இந்த வருஷம் நீ அவமானப்பட போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை, போன வருஷம் கட்டினவர் இந்த வருஷம் கட்டுவார். போயிட்டேன், எந்திரிச்சு போயிட்டேன். அவ்வளோதான். இதுக்காக ஆண்டு வரையன் பிள்ளைக்காக கொடுங்க ஆண்டு வரையன். உவாசம் வேஸ்ட் பண்ணாத, உன் நேரத்தை உன் ஜபத்தை வேஸ்ட் பண்ணாத, கத்த போஷிப்பார். ஆமே. பெங்களூருக்கு ஊழியத்துக்கு வந்தேன். ஆமே. கத்த ஒரு மனுஷனை அனுப்பிச்சி கையில் அவளை வச்சுட்டு போன, நானும் அப்படியே வாங்கி உள்ள வச்சுட்டு ஜோம் விட்டு போயிட்டேன். நானும் என் வீட்டில் போய் வச்சு எடுத்து பார்த்தா அந்த ஃபீஸ் உரிய அமௌண்ட் அப்படி இருந்தது. ஆமே. கத்தர் உன்னை போஷிப்பார். ஒருவேளை ஆண்டவர் ஏன் இது ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உங்களை எந்த நேரத்திலையும் எப்போனாலும் ஆண்டவர் அழைக்கலாம். ஐயோ ஆண்டவர் நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உங்கள் ஊழியத்துக்கு உதவியாக இருக்கும். ஆண்டவர் உபத்திரமாக தான் இருக்குமே தவிர உதவியாக இருக்காது. ஆமே. ஆண்டவர் சொல்ற, நீ என்ன அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், நான் யாருங்கிறத நீ அப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீ கையில் வச்சுக்கிட்டே பண்ணினா ரைட்டு, இது நாளைக்கு வச்சுக்கலாம், இது நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருப்பேன். அதை கணக்கு பார்த்தா தானே கவலை வரும் இல்லையா? ஆனால் யோசிக்கிறதுலாம் பாருங்க, சாதாரணமாக யோசிக்கிறது கிடையாது, பெருசு பெருசாக தான் யோசிக்கிறது. ஏன்னா பெரிய ஆண்டவருக்கு இப்போ ஒரு பாட்டு பண்ணியிருக்கிறோம், என்னை உண்டாக்கிய பாட்டு பாடணும் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாட்டுக்கு செலவழிச்சது ஏறக்குறைய 40,000 ரூபா செலவழிச்சிருக்கோம். ஆனால் கத்திரி எப்படி பண்ண தெரியுமா, அப்படி ஃப்ரீயாக நெட்டில் போட சொல்லிட்டாரு. ஃப்ரீயா எல்லாருக்கும் போடு, எனக்குள்ள கவலை இருக்குன்னு இல்லவே இல்லை. இன்னைக்கு சிடி விற்று காசு பார்க்குற கூட்டம் நிறைய இருக்கு, ஆனால் நீங்கள் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. தேவ ராஜ்யம் வருவதற்காக உன்னை தியாகம் பண்ணும். ஆமே. கத்தர் பார்த்து யாரெல்லாம் ஆவியில் ஏவி கொடுக்குறாங்களோ அவங்கள அந்த பணம் வச்சு நீங்க செஞ்சு பாருங்க, 100% கத்தர் வெளிப்படுவார். ஆமே. ஹல்லேலூயா. துதி நிறைவு என்ற ஒரு சிடி நீங்க வச்சிருப்பீங்க, எல்லாரும் கையில் வச்சிருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த அணா அது மேல இருந்த அனாயிண்டிங், கத்தோட அனாயிண்ட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கு. காரணம் என்ன தெரியுமா, 5 பிசா ஆண்டவர் சொல்லாம எங்கேயுமே யார்ட்டையும் வாங்கல. ஆமே. ஹல்லேலூயா. இப்படித்தான் நீ மனுஷனை பாத்துறாத, மனுஷனை நோக்கி பாத்துறாத,
கத்தரை மட்டும் பாரு. உனக்கு ஐயோ நான் இப்படி கஷ்டப்படுறனே, எனக்கு பசிக்குதே, எனக்கு ஒண்ணும் இல்லையே அப்படின்னு யோசித்தினா, அடுத்த நிமிஷம் அவ்வளவு பெரிய ஆண்டவர், யாரும் சேரக்கூடாது இருக்கிற ஒளியில வாசம் பண்ற ஆண்டவரே, சாக்கடமானது இருக்கிற இந்த உலகத்துல தியாகமா வந்தாரே, அந்த தியாகத்துக்கு முன்னாடி இந்த தியாகம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினை, உன் பிரச்சனை சிறுசா தெரியும், தூக்கி போட்டு போயிட்டே இருப்ப. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் மூன்று காரியம் சொன்னார், என்ன காரியம் சொல்லுங்க? முதலாவது, எழுப்புதல் நீ பங்கு பெறணும்னா உனக்கு பசுத்தத்துக்குல. ரெண்டாவது, வைராக்கியம். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் என்ன வேணும்? வைராக்கியம். மூணாவது, தியாகம். அல்லேலூயா. சரி, இந்த மூன்று காரியத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மூன்று காரியத்துக்காக நீங்க ஜபம் பண்ணணும், இந்த மூன்று காரியத்துக்காக நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கணும். எனக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருகிற பரிசுத்தத்தை எனக்கு தாங்காண்டவரே, எழுப்புதலை கொண்டு வருகிற அந்த வைராக்கியத்தை எனக்கு தாங்காண்டவரே, எழுப்புதலை கொண்டு வருகிற அந்த தியாகத்தை எனக்கு தாங்க. சகோதரி, என் அன்பு வாலி பிள்ளைங்களே, நிஜமா சொல்றேன், இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை, இதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு செஞ்சு பாருங்க, பயங்கரமான வித்தியாசத்தை நீங்க பாருங்க. மிகவும் அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். இந்த கடைசி கால எழுப்புதலிலே உங்களுக்கு பங்கு வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு திட்டம் தெளிவுமாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளின்படி நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் மெய்யாகவே வரப்போகிற மிகப்பெரிய எழுப்புதலிலே உங்களுக்கு மிகப்பெரிய பங்கை கொடுத்து உங்களை வழிநடத்துவார், உங்கள் மூலமாய் அவர் மகிமைப்படுவார். இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி நீங்கள் உங்களை ஆழமாய் அர்ப்பணிப்பதற்கும் ஒவ்வொரு நாளும் அந்த அர்ப்பணிப்பில் நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நான் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சேனைகளின் கர்த்தாவே, யூத ராஜசிங்கமே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, இப்பொழுது உம்முடைய பரிசுத்தத்தினாலும் உம்முடைய வைராக்கியத்தினாலும் இந்த பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானவரே, ஹாலலூயா, இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புக்கு ஏதுவாக இந்த பிள்ளைகளை விசுவாசித்து கொண்டு உம்முடைய பலத்தினாலே நீர் இவர்களை காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளும். இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொரு நாளும் இவர்கள் தங்களை அர்ப்பணிக்கவும், இந்த அர்ப்பணிப்பில் அவர் நிலைத்திருக்கவும், நீர் அவர்களுக்கு உம்முடைய கிருபையை தாரும், நீர் அவர்களுக்கு உம்முடைய பலத்தை தாரும், நீர் உம்முடைய வழிநடத்துதலை அவளுக்கு தாரும். ஆண்டவரே, சத்துருடைய தந்திரங்களையும் அவருடைய எண்ணங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, நீர் சொல்லுகிற ஆலோசனைகளையெல்லாம் இவர்கள் கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து தங்களை காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமாய் நிற்கவும் இவர்களுக்கு நீ உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக அர்ப்பணிப்பிலிருந்து விலகும்படி உம்மிடத்து உமக்கு நேராய் தங்களுடைய இருதயத்தை திருப்பாதபடிக்கு வழிவிலக பண்ணும்படி சத்துரு வைக்கிற எல்லா கண்ணிகளும் இப்பொழுதே நீ சொன்ன வாக்குத்தத்தின்படியே உனக்கு விரோதமாய் உருவாகும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இது உன்னுடைய சுதந்திரம் என்று சொன்னீரே. உன்னுடைய வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு வைக்கிற எல்லா கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் தெறிப்புண்டு போவதாக. சத்துரு வைக்கிற எல்லா தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக, வாய்க்காமல் போவதாக. தகப்பனே, நீர் விரும்புகிற பரிசுத்த சந்ததியாய் இவர்கள் நின்று வைராக்கியமாய் உமக்காக, உம்முடைய வார்த்தைக்காக, உம்முடைய நாமத்திற்காக, உம்முடைய ராஜ்யத்திற்காக இவர்கள் வைராக்கியம் நின்று அது இந்த பூமியிலே வருவதற்கு தங்களையே தியாகமாய் ஒப்புக் கொடுக்க இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. உம்முடைய பரிசுத்த ஆவியான கரத்துக்குள்ளே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் காத்துக்கொள்ளும். நாம் இடத்தில் ஒப்புக் கொடுத்ததை நீர் அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லமில்லவர் என்று வேதம் உம்மை குறித்து சொல்லுகிறது. ஆகவே நான் விசுவாசிக்கிறேன், நீர் நிச்சயமா இந்த பிள்ளைகளை நிறுத்தி இவர்கள் மூலமா நீ மகிமைப்படுவே, சத்துருவை அழிப்பீர், முழங்கால்கள் யாவும் நாவுகள் யாவும் முகம்பதாய் முடங்கவும் உண்மை அறிக்கையிடவும் நீ உதவி செய்வேன். நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஆஸ்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமே. இந்த அன்பு வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின்படி இனி ஒவ்வொரு நாளும் உங்களை வழிநடத்துவார். அவர் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லுகிறாரோ சந்தேகப்படாமல் பயப்படாமல் தைரியமாய் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் நிச்சயமாய் ஒரு பாக்கியமான எழுப்புதலின் சந்ததியாக இருப்பீர்கள். உங்களுக்காகத்தான் கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய எழுப்புதலின் வல்லமையை ஊற்றுப்பதற்கு உங்களை போன்ற ஒரு பரிசுத்த சந்ததி எழும்படியாகத்தான் காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொரு நாளும்
செய்யுங்கள், ஆண்டவரை பிரியப்படுத்துங்கள், கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளெஸ் யூ. காட் பிளெஸ் யூ.